வைத்திலிங்க ஐயாவுக்கு வணக்கம். டாக்டர் சுந்தர் வணக்கம். வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு வணக்கம். இன்று நாம் இருக்கக்கூடிய இடம் திருவலம்புரம். ஐயா எங்க இருக்கு? திருவலம்புரம் காவிரி பூம்பட்டினத்துல ஒரு பகுதி. பாருங்க, அதுக்கு அங்கே மேலே பெரும்பள்ளம் கீழே பெரும்பள்ளம்னு ரெண்டு ஊர் இருக்கு. கீழே பெரும்பள்ளத்துக்கு எல்லாரும் ஓடுவாங்க, அது கேது ஸ்தலம்னு. இதை யாரும் திரும்பி பார்க்கறதே இல்லை. இது மேலே பெரும்பள்ளம். ஓ சரி. வலம்புரத்துக்கு பேர். சரி. நல்ல அழகான கோயில். அந்த சிவலிங்கம் நல்ல கொஞ்சம் உயரமாக சின்ன மெல்லிய பானம். நாம் கேட்டுக்கொண்டால் குருக்களையா நல்ல பெரிய துண்டை எடுத்து உள்ளே விடுவார். அது பாட்டு இறங்கி கொண்டே இருக்கும் கீழே பொந்து. ஓஹோ, அது எவ்வளவோ பால் அபிஷேக காராம்பசு பால் அது அபிஷேகம் செய்தால் பொன் வண்டு வெளிப்படும்னு ஒரு கதை சொல்லுவார்கள். அது இருக்கட்டும். வலம்புரம்னா வலம்னா இடம், பிளேஸ்ன்னு அர்த்தம், அவ்வளவுதான். புறம் என்பது பொதுவாக ஊர், வலம்புரம் அவ்வளவுதான். காவிரி பூம்பட்டியன் பகுதிக்கு வளமாக இருந்ததுனாலே வளம்பரமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அழகான பாடல்கள். தனுஷ சுப்பிரமணியர் சந்நிதி அங்கே இருக்கிறது. வில்லேந்திய வேலர் அழகாக இருக்கும், நல்ல கோயில். சுந்தரர் சுவாமி அங்கே போயிருக்காரா? சுந்தரமூர்த்தி சுவாமி அவர் போகாத இடமே இல்லை. திருக்கடவுர் வீரட்டத்து பெருமான தரிசனம் பண்ணி அதற்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்ததா வரலாறு சொல்லுங்க. திருக்கடவுருக்கும் காவிரி பூம்பட்டியிலிருந்து எனக்கு 2-3 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். அங்கு சென்று அவர் பாடுகின்ற இந்த பாடல் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதாக சொல்கிறேன். சிலப்பதிகாரத்து மாதவி இந்த கடவுரில் தான் இருந்தாலும், அதனால தான் அந்த காலத்து இந்த நாடகங்களில் தேரோடு வீதி திருக்கடையூர் இது தானோன்னு கோவலம் கட்டுக்கிட்டு வர்றது மாதிரி நாடகத்தில் எல்லாம் வரும். அந்த நாள் நாடகத்தில் வருமா? எனக்கு இனி தினைத்தனை புகலிடம் அறிந்தேன். ஐயோ, பனைக்கனி பழம்படும் பறவையின் கரை மேல் எனக்கினியவன் தமர்க்கு இனியவன் எழுமையும் மனக்கு இனியவன். அவனுடைய இடம் வலம்புரம். தனக்கு இடம் வலம்புரம், தனக்கு அவன் தனது இடம் வலம்புரமே அப்படிங்கிறார். என்ன இந்த தமிழ் சொல் இவ்வளவு? எனக்கினியவன் தமர்க்கினியவன் எழுமையும் மனக்கினியவன். உங்களுக்கு சொல்லணும், வாக்கியிருக்கு அருணகிரி வாதவூரார் கனிவில், மாணிக்க வாசகர் கனிவில் தாக்கில் தெரியான சம்பந்தர், அதாவது தாளத்தில் நோக்கிற்கு நக்கீர தேவர், நயத்துக்கு சுந்தரன். நயத்துக்கு சுந்தரன், நயம்னு சொன்னா சுந்தரர் பாட்டுல அப்படி பார்க்கலாம். அது நீங்க சொன்னீங்களே, அதுக்கா சொல்றேன். அந்த திணைத்தன சொற்குருதிக்கு அப்பர், உறுதிக்கு அப்பர். சொற்குருதின்னா நமக்கு உறுதி, நமக்கு உறுதி அந்த சொல்ல சொல்லுகிறார். இந்த பாடல்ல மோகன ராகத்துல அமைந்திருக்கிறது. நம்முடைய டாக்டர் பாட கேட்போமா முதல்ல? எனக்கினி தினை தனை புகழ் இடம் அறிந்தே, எனக்கினி தினை தனை புகழ் இடம் வந்து
பலம் புறமே வரும் களமும் பல பேணுதல் கருங்கடல் வரும் களமும் பல பேணுதல் கருங்கடல் வரும் களமும் பல பேணுதல் கருங்கடல் இதன் குலப்பிறப்பதம் ஐயா, பனைக்கனி பழம்படும் பறவையின் கரைமேல் சொல்லுங்க ஐயா. அதாவது பனம்பழம் விழுகின்ற இடம் கரை, கரை அது கடல் கரை, அது போய் கடல்ல விழுகிறது. அந்த மாதிரி பனைமரங்கள் நல்ல செழிப்பா வளர்கிற இடம்னு அர்த்தம். இன்னைக்கும் பார்க்கலாம் பனைமரங்கள் நிறைய இருக்கும். பனைக்கனி பழம்படும் பறவையின் கரைமேல் கடற்கரை பகுதியில கடல் பறவை பறவைன்னா கடல் கடல் பறந்து இருக்கிறதுனால பறவைன்னு இடைநரகரம். அங்க இறைவனை வந்து ஒரு நண்பனாக பெற்றவர் வந்து திணைத்தனை புகழிடம்ங்கிறார் பாருங்க, ஒரு பணிவு பாருங்க. அதனாலதான் நம்ம முன்னாலே சொன்னோம், அவர் என்னைக்கும் தன்னை அடிமையாக நினைத்து கொண்டார். அவரை தோழனாக தோழனாகவே நண்பனாகவே நினைத்து கொண்டார். அப்படியே திருக்கடவுர் மயானம் செல்லலாமா? செல்வோம். ஐயா, ஒரு கோயில் அல்லது ஒரு ஊர் அது கூட சேர்ந்து மயானம்ன்ற சொல்லு வரும்பொழுது, இப்போ எங்கள் நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்னும் ஏன் மயானம் சொல்கிறாங்க? திருக்கடவுர் மயானம்ங்கிறது எப்படி ஒரு கோயில் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் இன்றைக்கி போய் திருக்கடவுர் மயானம் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. திருமைஞானம் எங்கே இருக்குன்னு கேட்கணும். திருமைஞானம் திருமெய்ஞானம் மெய்ஞானம் எல்லா ஊர்களுக்கும் அப்படி பேர் இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பேர் உண்டு. மதுரை என்பது ஊர் பேர், கோயிலுக்கு திரு ஆலவாயின்னு பேர் இல்லைங்களா? திருப்பெருந்துறை ஊர் பேர், ஆவுடையார் கோயில் என்பது கோயில் பேர். சரி, திருக்குடந்தைன்னு ஊருக்கு பேர், காரோணம் என்பது கோயில் பேர். திருக்குடந்தை ஊர் பேரு, கீழ்கோட்டம் என்பது கோயில் பேரு. அதுபோல மயிலாப்பூர் என்பது ஊர் பேரு, கபாலீச்சரம் என்பது கோயில் பேரு. திருவான்மியூர் என்பது ஊர் பேரு, மருந்தீச்சரம் என்பது கோயில் பேர். இப்ப தெரிஞ்சிருக்கோம் மயிலாப்பூர் என்பது ஊர் பேர், திருவ அல்லிக்கேணி என்பது கோயில் பேர். அதனாலதான் தேனமர் சோலை மடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேம்பர் அழ்வர். அல்லிக்கேணி கோயில் பேர். கோயில் பேர். அதுபோல திருக்கடவுர் மயானம், திருக்கடவுர் என்பது ஊர் பேரு, ரெண்டு கோயில் இருக்குங்க, திருக்கடவுர் வீரட்டவனும் திருக்கடவுர் மயானம் என்பது. இந்த மயானம் என்கின்ற கோயில் அமைப்பு இருக்க ஸ்ட்ரக்சர்,
இந்த கட்டடத்தில் காட்டுகிற வேரியேஷன் இருப்பாருங்க, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுப்பார். அப்படி போனால் காஞ்சிபுரத்தில் அது ஏகம்பம்னு பேர், கச்சி ஏகம்பம், கச்சி அநேகதங்காபதம், கச்சி காரோணம் அப்படின்னு கோயில் பேரெல்லாம் வித்தியாசப்படும். ஒரே ஊருக்குள்ளே பல கோயில்கள் இருக்கும். அதுபோல் திருக்கடவூரில் உள்ள இன்னொரு கோயில், திருக்கடவூர் அபிராமி கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போகிறோம். இந்த கோயிலை ஒருத்தர் கூட ஏறிட்டு பார்ப்பதில்லை, அதான் கஷ்டம். மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இப்போ நம்ம பார்க்கணும் இந்த பெரிய பெருமான் அடிகள்னு சொல்கிறார் இல்லையா, சுந்தர சுவாமியும் சமந்த சுவாமியும் பாடிட்டு போயிட்டார். அது பாடின பின்னாலே அந்த சுவாமிக்கு பேர் பெருமான் அடிகள், பெருமான் அடிகள், திருக்கடவுர் திருமயானம் எழுந்தருளியுள்ள பெருமான் அடிகள்னு கல்வெட்டுலாம் குறிப்பிடுவார். பெருமான் அடிகள் என்பதுதான் சுவாமி பேர். அப்போல்லாம் இவங்க பாடின காலத்தில் அம்பாளுக்கெல்லாம் தனிச்சா என்ன இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. அப்போ சுவாமிக்கு உள்ளேயே அம்பாள் இருக்கான்னு அர்த்தம், சிவலிங்கத்திலேயே அம்பாள். அதனால் தனியாக வச்சு வழிபடுற வழக்கம் பிற்காலத்தில் வந்தது. பிற்கால சோழர்கள் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பாள் சன்னதியை உருவாக்கி விட்டாங்க. கொஞ்சம் வெளியிலேயே இருக்குது, வெளிப்புறமாகவே இருக்கு அது. அப்புறமாக அது எழுப்பப்பட்டது. இது மேற்கு நோக்கிய சன்னதி, கிழக்கு நோக்கியன அம்பாள். அதே போல் திருக்கடவுர்லேயும் மேற்கு நோக்கியன சன்னதி, கிழக்கு நோக்கியன அம்பாள். திருப்பனந்தாளில் மேற்கு நோக்கிய சன்னதி சடையப்பர், கிழக்கு நோக்கிய அம்பாள் பெரிய பெரிய நாயகி. இப்படி மேற்கு நோக்கினதும் கிழக்கு நோக்கினதுமாக இருக்கிற இடம் ரொம்ப விசேடமுடையதுன்னு சொல்லுவார்கள். ஏதோ நம்ம நோக்கணும், அம்பாளும் சரி அவரும் சரி. ஐயா, இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்தில் அமைந்திருக்கு, கேட்போமா? ஆ, கேட்போம். செல்வி அமிர்தா முரளி இந்த பாடலை பாடியிருக்கிறார், கேட்போம். மலை போல மறுவார் கொன்றே.
ஐயா, இப்பொழுது நம்ம திருப்பாண்டி கொடுமுடிக்கு வருவோம். திருப்பாண்டி கொடுமுடி இந்த பாடல் வந்து இது ஊர் பேரா? நான் ஜாகிரதையா சொல்றேன், ஆமான் நான் சொல்ல முடியாது. ஊர் பேரா கோவில் பேரா? ஐயா, அது கோவில் பேரு. சரி, ஆனால் அந்த கோயில் பேர் இன்னைக்கு ஊர் பேரா வழங்குகிறது கொடுமுடி என்ற பெயரோட. கரூர்லேருந்து 12 மைல் காவேரி கரமேல இருக்கு அந்த கோயில். ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப அழகான கோயில் கூட கொடுமுடி. அங்கே திருமால், பிரம்மா அவர்களுக்கும் சேர்த்து சந்நிதிகள் இருக்கிறது ஒரு விசேடம். அதனால மும்மூர்த்தி கோயில்னு சொல்லுவார்கள். மும்மூர்த்திகளுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது, பரமேஸ்வரன் இருந்தால் அவன் தான் எல்லாம். இவர்களெல்லாம் சும்மா அவர்களுக்கு ஊழியர்கள் போல தான். அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடையாதுங்க. அதனால் திருப்பாண்டி கொடுமுடி, கொடுமுடி என்பது அந்த விமான பெயர். சுவாமி எழுந்தருள் இருக்கிற விமானத்திற்கு கொடுமுடி விமானம்னு பேர். கொடுமுடினா சிகரம். அதனால் பார்வை சுவாமிக்கு வேற சிகாநாதர் என்றோ எனும் ஒரு பேர் உண்டு அதுக்கு அங்கே. இல்லையா, ரொம்ப அருமையான கோயில். மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அப்போது கற்றவர் தொழுதேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதில் ஒரு நிமிஷம், இந்த கரையூர் என்பது அந்த காலத்தில் ஊர் பேராக இருந்தது. சரி, கோயில் பேர் இன்னைக்கு ஊர் பேராக வழங்குகிறது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அது அந்த பாட்டு வரட்டும். அகச்சான்று உங்களுக்கு. கரையூர் என்பது ஊர் பேர், வல்லினா. கரையூரில் பாண்டி கொடுமுடி. கரை அதான் கரையடியும்பார்கள், குழிவு கொஞ்சம் பள்ளம். இப்போ அப்பர் சுவாமிக்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் கழித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்திருக்கு? அவர்கள் திருக்கைலைக்கு சென்ற உடனே ஒரு 40 வருஷம் கழித்து அவர்கள் அவதாரம் செய்திருக்க வேண்டும். 7ஆம் நூற்றாண்டு தான், 8ஆம் நூற்றாண்டு இடையில. ஏன்னா 650 வாக்கில் சம்பந்த சுவாமியும் ஒரு வருஷம் முன்பின்னாக ரெண்டு பேரும் அவர்கள் கைலாயத்துக்கு போயிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷத்துக்குள்ளாக அவர்கள் தோன்றியிருக்க வேண்டும், 8ஆம் நூற்றாண்டு. ஏன்னா அவர் காலத்து அரசன் ராஜசிம்மன் என்கிற பல்லவன் அவன் காலத்தில் இருந்தார். ஐயா, இந்த பாடல் வந்து சங்கராபுரணம் ராகத்தில் அமைந்திருக்கிறது. பழம்பஞ்சுரம் தான். பழம்பஞ்சுரம் என்பது பழைய பெயர். பழைய பெயர் இந்த பண்ணுடைய சங்கராபரணம் பழம்பஞ்சுரம். சார், நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா இதை பாடியிருக்க, கேட்போம். திருச்சிற்றம்பலம் மற்றுப்பற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். மற்றுப்பற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். மற்றுப்பற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். தன்னை வந்தெய்தினே மற்றுப்பற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் பிறவாத தன்மை வந்தெய்தினே. கற்றவர் தொழுதே தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி. கற்றவர் தொழுதே தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி. நற்றவா 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 உன்னை நான் மறக்க
சொல்லும் நான் நம சிவாயவே நற்றவா உன்னை நான் அறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே நற்றவா உன்னை நான் அறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சொல்லும் நான் நம சிவாயவே மற்ற பற்றனக்கின்றி நின்ற பாதமே மனம் பாவித்து இந்த மற்ற பற்றனக்கு அதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய சொல்லாட்சியோட ஒரு நிமிஷம் வேடிக்கையா இருக்கும் அப்புறம் மற்ற பற்று எனக்கு இன்று அப்புறம் எனக்கு வேறு பற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது பற்று எனக்கு இன்று வேறு பற்று இல்லை மற்ற பற்று வேறு பற்றுன்னு ஒரு பொருள் இருக்கு பற்று கிடையாது மற்ற பற்று எனக்கு இன்று நின் தெரு பாதமே பற்று அப்படி இருந்தேன் அதான் மனம் பாவித்தேன் அந்த பாதம் மனம் பாவித்தேன் பாதம் ரெண்டு இடத்துலையும் கூட்டிக்கணும் பெற்றலும் பிறந்தேன் இனி பெற்றலும் நான் பெறுவதாகில் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன் இனிமே பிறந்தேன் இனிமே பிறக்க மாட்டேன் எவ்வளவு உறுதியா சொல்ல பாருங்க எவ்வளவு எளிய நான் இங்க வந்துட்டேனேங்கிறார் பிறவாத தன்மை வந்து எழுதினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீரை உடைய கரையூரில் கற்றவர் தொழுது ஏத்துகிறார்கள் ஏத்துதல் வழிபடுதல் அப்ப தொழுதுன்னா தொண்டு செய்துன்னு அர்த்தம் தொழுதல்னா கையால தொழுவதற்கு தொழுதல் தான் இந்த தொழுது ஏற்றுதல்ங்கிற பொழுது தொண்டு கைகூப்பி வழிபாடு செய்தல் அர்த்தம் இல்லை தொழுதுனா தொழும்பு செய்வது அடியார்களுக்கு தொண்டு செய்யணும் கற்றவர்கள் கடைசியா முடிவாக இங்கே வருவாங்கன்னா பரமேஸ்வரனுக்கு வழிபாடு செய்வதை விட அடியார்களுக்கு வழிபாடு செய்வதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் கற்றவர் தொழுது ஏத்தும் சீரை உடைய சிறப்புடைய பாண்டி கொடுமுடி இந்த கரையூர்ல பாண்டி கொடுமுடியாகி அந்த கோயில்ல என் தவ பயன் பொருள் தவம் என்பது ஆக பெயர் உன்னை நான் மறைக்கணும் நானே மறந்து போனாலும் கூட என்ன சொல்லும் பழகின பழக்கம் என்ன அழகான ஒரு ஒரு காதல் கவிதை மாதிரி இருக்கு அது சொல்லுகிறார் நான் தும்முகிற பொழுது கூட சிவானு தும்முவேன் வழுக்கி விழுந்தால் சிவானு தான் விழுவேன் வழுக்கி விழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் ஒரு மாற்றம் எல்லாரும் வழுக்கி விழுந்தா ஐயோ தான் விழு இல்லை சிவனேன்னு தான் விழுவேன் அதனால நான் மறந்தாலும் நான் மறந்தால் என் புத்தி மறந்தாலும் என் நான் மறக்க நமச்சிவாயே சொல்லணும் அந்த அருள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்வோம் மீண்டும் சந்திப்போம்.